ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை வந்து என்னென்னா, ஒரு விசில் வெட்ட எடுத்துக்கோங்க, ஒன்று அல்லது ரெண்டு விசில் வெட்ட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, லைட்டாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வெட்ட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட சம் மசாலா ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். அதாவது பொட்டேட்டோலேயே வந்து சின்னது, உருளைக்கிழங்குல சின்னது. இந்த சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரே மாதிரி சைஸ் இருக்கும். இதை வந்து நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப வெந்துடுச்சுன்னா வெடிச்சிரும். இப்போ இந்தளவுக்கு இருந்தாலே போதும். பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்க்கு வந்து நல்லா உள்ளே போகிற லெவலில் வெந்தாலே போதும். இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சு தோல் உரிச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பேனில் வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே வறுத்துடுங்க. இது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதே பேனில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயே போதும். இதுவே நல்லா ஃப்ரை ஆகிடும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். இதுக்கு இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்க வேண்டாம், பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடும். பேபி பொட்டேட்டோ நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்திங்க. இது வந்து என்னென்னா, ரசசாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. விளக்கம். ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து போருக்கு செல்லாமல் அடங்கியிருப்பது போரிடும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்வாங்கும் தன்மையது.